ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர் யாவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருசபையின் சார்பாக இந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ பேரொளி என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் நாங்கள் உங்களை சந்தித்து வருகிறோம். இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவனுடைய மகத்துவங்களை உங்களுக்கு போதித்து வருகிறோம். காரணம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமாயிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற யாவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய சமாதானத்தையும் மற்றுமாக பரலோக ராஜ்யத்துக்குரிய மேன்மை அடைய உங்களை அன்போடு அழைக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் 78வது சங்கீதம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோப்பிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆக அன்பு தேவனுடைய மக்களே, யாக்கோப்பு என்று சொல்லும் போது ஆபிரகாமனுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோப்பு, அவருக்கு மறுபெயராக கர்த்தர் இஸ்ரவேல் என்கிற பெயரை வைத்தார். ஆகவே அவர்களுடைய பெயரை முன்னிட்டு தேவன் உலகத்தில் சகல மனுஷர்களையும் சகல ஜாதிகளையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியில், யாக்கோப்பின் சந்ததியில் பிறந்து வந்தபடியினாலே அவர் இந்த உலகத்தில் ஒரு சாட்சியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சாட்சி என்றால், அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவர் போதனை செய்கிறவராக சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமிலிருந்து அநேகர் விடுதலையாக்கி தமது மகிமையை தேவனிடத்திலிருந்து வந்ததை வெளிப்படுத்தினார். அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்த போதும் 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு சகல ஜனங்களுக்கும் ஜீவனுள்ள தேவனாக சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான சாட்சியைத்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:32 வசனம் சொல்கிறது, தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி இன்றைக்கு அவர் ஜீவனுள்ளவராய் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இதற்கு அன்றைக்கு இயேசுவோடு இருந்தவர்கள் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சாட்சி யாக்கோப்பிலே ஏற்படுத்தப்பட்ட சாட்சி, இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி பகரப்படுகிறது. அப்படியாக இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவராக தரிசித்த கண்ட ஒரு மனுஷனுடைய சாட்சியை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிற நாட்களிலே சிறுவனாக இருந்தார். அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அறிவித்த பரிசுத்தவான்களையும் அப்போஸ்தலர்களையும் அவர் அடித்து கொலை செய்வதற்கு சம்மதித்து மகா மூர்க்கம் கொண்டு அநேகரை சேர்த்து கொண்டு எருசலேமிலே அநேக துன்பங்களை கிறிஸ்தவர்களுக்கு செய்து கொண்டு வந்தார். இந்த சவுல் தானே எருசலேமிலே மாத்திரமில்லை, அவர் தமஸ்கு என்கிற பட்டணத்திற்கும் போய் அங்கேயும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக ரோம அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அரசாங்க அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடையதான சிநேகிதர்களோடு பயணப்பட்டு குதிரையிலே போய் கொண்டிருக்கும் போது மத்தியான வேளையிலே நடு வழியிலே சூரிய பிரகாசத்திலும் ஒரு மகிமையான பிரகாசம் அவர் மேலே இறங்கவும் அவருடைய சிநேகிதர் மேலே இறங்கவும் அவர்கள் கண்டார்கள். அந்த சூரிய பிரகாசத்தில் இருந்து ஒரு சத்தம், சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாகும் என்று சொல்லி எச்சரிக்கிற ஒரு வார்த்தையை கேட்டார். அப்பொழுதுதானே இவனுடைய கண்கள் அந்த பேரொளியை கண்டு குருடாக்கப்பட்டு விட்டது. அவன் நரம்புகளும் எலும்புகளும் வெள்ளனற்று கீழே விழுந்து கிடக்கிறான். இந்த சத்தத்தை மாத்திரம், அந்த ஒளியை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும் போது அவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று. அப்படியானால் இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களை அடித்து துன்பப்படுத்தின நான்,
கிறிஸ்தவர்களை கொலை செய்த நான் அந்த இயேசுவையா நான் செய்திருக்கிறேன் என்று அதிர்ச்சி அடைந்து அவன் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து தமஸ்கூ என்கிற அந்த பட்டணத்துக்குள்ள போ, நீ அங்கே செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கப்படும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அவனோடு வந்தவர்கள் அவனை கையிலாக கொடுத்து அவ்விதமாய் தமஸ்கு பட்டணத்திற்கு கொண்டு போன போது அங்கே அனனியா என்கிற தேவனுடைய தீர்க்கதரிசி கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி சவுல் எனப்பட்ட ஒருவன் வருகிறான், இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், அவன் நீ வருவதாக தரிசனம் பார்க்கிறான், நீ அவனை போய் தொட்டு ஆசீர்வதி என்று சொன்னபோது இந்த அனனியா பயப்படுகிறார். ஆனாலும் ஆண்டவராய் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் நேர் தெருவு என்கிற தெருவில் போய் சவுளை சந்தித்து, உன்னை வழியிலே சந்தித்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை அனுப்பியிருக்கிறார், ஆகவே உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் பிரஜாதிகளுக்கு சாட்சியாக இயேசு கிறிஸ்துவின் மகிமை குறித்து அற்புத அடையாளத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவனை தொட்ட மாத்திரத்திலே அவனுடைய கண்கள் அவன் பார்வையடைகிறான். அந்த நேரத்தில் தானே அவன் எழுந்து சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த சாட்சியை அவன் எருசலேமிலே சொல்லி கொண்டிருக்கிறான் தன்னோடு இருந்தவர்களுக்கு. அதுக்கு பின்பு ரோமாபுரி என்கிற பட்டணத்திற்கும் சாட்சி கொடுக்கும்படியாக அவன் அனுப்பப்படுகிறான். அப்போஸ்தலர் 22 நீ கண்டவைகளையும் கேட்டவைகளை குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக இயேசுவுக்கு சாட்சியாயிருப்பாய் என்று இந்த அனனியா தீர்க்கதரிசி அவருக்கு சொன்னார். ஆகவே இவன் கண்ட காட்சி என்ன? இயேசுவை பேரொளியாக கண்டான். அவன் கேட்ட வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தோலிருந்து உயிர் தெழுந்து ஜீவிக்கிறார் என்பதை அவன் கேட்டான். ஆக அவருடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கும்படியாய் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 16 எழுதி இன்றைக்கு அந்த பவுல் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாக்கோப்பிலே தேவன் இந்த சவுளை சாட்சியாக ஏற்படுத்தி அவன் பவுல் என்கிற பேரில் அவனை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கும் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் எண்ணுக்கடங்காத மக்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் விடுதலையும் சமாதானத்தையும் மீட்பையும் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இரட்சிப்பையும் குறித்து திரளாய் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சாட்சி மெய்யாயிருக்கிறது. அதோடு மாத்திரம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு எத்தனையோ வேதங்கள் உலகத்தில் இருந்தாலும் இஸ்ரவேலிலே வேதத்தை கர்த்தர் ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே இஸ்ரவேலிலே கொடுக்கப்பட்ட அந்த வேதம் இன்றைக்கு சொல்கிறது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சியானது சத்தியம் பேதைகளை ஞானியாக மாற்றுகிறது. சங்கீதம் 19:7 சொல்கிறது. அதோடு மாத்திரம் இல்லாதபடி அவருடைய வேதம் சத்தியம். சங்கீதம் 119:142 சொல்கிறது, இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14:6 சொல்லியிருக்கிறார். அதோடு மாத்திரமல்லாதபடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல இந்த சத்தியத்தினால் மாத்திரம் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். யோவான் 17:17 சொல்கிறது. ஆகவே இந்த சத்தியம் விடுதலையாக்கிற சத்தியம், இந்த சத்தியமானது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற சத்தியம், இந்த சத்தியம் பேதைகளை ஞானிகளாக மாற்றுகிறது. அந்த சத்தியத்தை இஸ்ரவேலிலே ஸ்தாபித்த தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களும் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது இந்த சத்தியத்தின் மூலமான விடுதலையும் பரிசுத்தத்தையும் தேவனுடையதான உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள வல்லமை நிறைந்த
தமது மகத்துவத்தை வெளிப்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றைக்கு ஒரு சவுல் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அன்றைக்கு இஸ்ரவேலிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் சத்தியத்தை கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த சத்தியத்தின் மூலமாய் பரிசுத்தமாகுதலையும் தேவனுக்கு பயந்து நடக்கிற விசுவாசத்தையும் போதித்து எல்லா மக்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்கிற வழியை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நீங்கள் ஒரு சாட்சியாய் விளங்க வேண்டுமானால் அவரை விசுவாசிங்கள். உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட துயரமாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், அவை யாவற்றிலிருந்து விடுதலையாக்கி இயேசு உங்களை சுகமாக்கி உங்களை ஆசீர்வதிக்க பரிசுத்தப்படுத்த அவர் நீதியும் கிருபையும் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்புமிக்க ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட மக்களுக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோப்பிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து இந்த வேதத்தின் மகத்துவத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சியாக அன்றைக்கு பவுலை ஏற்படுத்தின கர்த்தர், உலகம் முழுவதும் பரிசுத்தவான்களை ஏற்படுத்தி இருக்கிற கர்த்தர், இன்றைக்கு எண்ணுக்கடங்காத மக்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட மக்களும் கூட ஆண்டவரே, இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு அற்புதங்களை செய்கிறார் என்று விசுவாசித்து ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக, இன்றைக்கு உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கின உள்ளத்தோடு, கட்டுகளோடு இருக்கிற மக்கள் வாழ்க்கையில ஒரு அற்புத சாட்சியாக நிற்கும்படி அற்புதங்களை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ்காந்தி சாலை, புனித தோமா தெரு, ஏகாட்டூர், சென்னை 6001330.